ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா, உனக்கு கொஞ்சமாச்சும் சூடு சூடு இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. தலைக்கு பேன் பார்க்க முடியாது. இந்த பொம்மடிக்குதான் மனசுக்குள்ள குட்டி நயனாரா நினைப்பா. ஆள பாரு போவியா. சும்மா காட்டு பணி போல அமுக்கு ஈடு இருக்கியே. மதியத்துக்கு என்ன சாப்பாடு? சொல்லுங்க முடியுமா மேடம்? மீன் மக்கள் குழம்பு, முட்டை, முட்டைகோஸ் பொரியல், அப்புறம் முட்டை, போது முடியுமா? போதும். அப்புறம் லிஸ்ட் பெருசா போச்சுன்னா வயிறு வெடிச்சு செத்துருவே. நீ இப்படி ஒண்டி கட்டிய பொழக்க வாசிக்கிறியே, அம்மா கொஞ்சம் ஊட்டி விட கூடாதா? எங்க அம்மா ஊர்ல இருக்க. ஓ ஓ, அப்ப யார் வீட்டுல இருக்கீங்க மேடம்? அப்ப நான் யார் வீட்டு சாப்பிட தெளிவா கேட்டுக்கணும். அதை விட மகேசான வீட்டுல சாப்பிடறேன். என்னது மகேஷா? யார் அவன் புதுசா? வீடியோ போறது பாலாண்ணா வீட்டுல எழுத்தாப்புல. அவங்க திவ்யாவுக்கு நாலு பக்கமும் நாலு எழுச்சவையம் மாட்டிக்கிட்ட போல இருக்குங்க. அதனாலதான் இந்த வேதாளம் முருகு மரம் ஏறி இருக்கு. அண்மையில இந்த திவ்யா ஏகப்பட்ட சர்ச்சையில சிக்கி இருந்தது, குறிப்பா திருநகைகள் சம்பந்தமான சர்ச்சை. இப்ப இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ போட்டு விரி ஏத்திக்கிட்டு இருக்கு. சாப்பிடற மாதிரி, குளிக்கிற மாதிரி, பல்லு வழுகிற மாதிரி, துணி துவைக்கிற மாதிரி, இதெல்லாம் கண்ட்ரோல் இல்லாம நின்றுகிட்டே போச்சுன்னா பாக்குறோம் எவனா இருந்தாலும் சரி, பயங்கர கொலைவெறிதான் ஆவாம். அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கத்துக்க மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி காதபரிசை சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளைங்க கீழ பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் இது ஜியோ தாண்டா பாபா.